call me a god. You call me a god. Israel ku Hamas ku edala 70 naatkalai kadandhu por attagasama nadandukitte irukku. Idhila Hamas thanudaiya nilathai meetpadharkagavum river to sea abdingra vaarthaiya maiyapaduthiyum perum poraattathila thodar vetri nokki munnerikitte irukanga. Israel vandu 30 naadugal illa உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய துணை இருந்தா கூட அந்த இடத்துல போராளிகளுடைய வெற்றியை தடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா சுரங்கம் மூலமா அவங்க நடத்தக்கூடிய வித்தியாசமான அட்டாக் போர் முறைகள் எதுவுமே இஸ்ரேலுக்கு பிடிபடவே இல்லை. இஸ்ரேல இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் யாருக்குமே சரியாக பயிற்சிகள் கூட கொடுக்காம பொம்மை திருடுவதற்காக மட்டுமே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்களால ஹமாஸ் போராளிகளோடு போரிட முடியவில்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல யதார்த்தமான உண்மையாக தெரிகிறது. வீடியோக்கள் எடுத்து பொய்யான பதிவுகள் மட்டுமே பதிவு செய்து அதன் மூலியமாக இராணுவ வீரர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க தங்களுக்கான மாத வருவாயை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க ஹவுதியினுடைய பழங்குடிகள் செங்கடல் ஏரியாவில் இஸ்ரேல் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த நபருடைய கப்பல் வந்தாலும் அதனை மடக்கி பிடித்து கைப்பற்றி சிறைப்பிடிப்போங்கிறது தான் அவங்களுடைய அறிவிப்பு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய வகையில் ஹவுதியினுடைய பழங்குடிகள் அட்டகாசமான அறிவிப்புகள் தொடர்ந்து 48 மணி நேரமாக எந்த கப்பலையுமே உள்ள விடாத அளவுக்கு தடுத்து நிப்பாட்டி செங்கடலுடைய ராஜா நாங்கள் தான் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காட்டியிருக்காங்க. இது தொடர்பாக நிறையா நாடுகள் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலை நீங்கள் ஆதரிக்கவில்லை எனில் உங்களுடைய கப்பலை நாங்கள் செங்கடலில் பயணிக்க அனுமதிப்போம். அதே நேரத்தில் இஸ்ரேலோடு நீங்கள் வர்த்தக உறவு கொண்டிருந்தால் உங்களுடைய கப்பலும் முடக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் ஹவுதி பழங்குடிகளுடைய அறிவிப்பு. அதை சொன்ன மாதிரியே செஞ்சும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கடல்சார் பணிக்குழுவை உருவாக்க வேண்டும்னு அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய சல்லிவன் நேரடியாக இஸ்ரேல் வந்திருக்காரு. பாலஸ்தீன் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அபாசையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அமெரிக்காவினுடைய நலன் கருதி ஒரு பீரியடில் பிளிங்கன் வேமா வெளியுறவுத்துறை சைடில் இருந்து கத்தார் போனார், எகிப்து போனார், எல்லா பக்கமும் போயிட்டு வந்தார். ஆனால் அப்போ அவர் வந்தப்போ அவருக்குண்டான மரியாதைங்கிறது பலமாக இருந்தது. இப்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை நேரடியாக வரும்போது கூட அமெரிக்காவுக்கான மரியாதை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன குறைபாடு இருக்கிறதாக உணர முடியுது. காரணம் என்னென்னா இஸ்ரேல் அமெரிக்கா சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் சல்லிவன் நேரடியாக வந்து ஹவுதி பழங்குடிகள்கிட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தியதாகவும் இப்போது ரஃபா எல்லையில் அவங்களுக்கான சாப்பாடு மக்களுக்கான அந்த எய்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது இல்லை, இதற்கு அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் தடையாக இருக்கிறது. எப்படி வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க 153 நாடுகள் ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தும் கூட வெறும் 8 நாடுகளுடைய துணையோடு அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் அந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற விஷயத்தை தடுத்து நிறுத்துச்சோ, அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறதையும் கொடுக்காமல் ரஃபா எல்லையில் தொடர்ந்து அந்த மக்களை வந்து வாட்டி விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஹவுதி பழங்குடிகள்கிட்ட கப்பலை விடுங்கன்னு சொல்லும்போது நீ முதல்ல சாப்பாடை விடு தண்ணியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கக்கூடிய விஷயங்களது அந்த பாலஸ்தீன மக்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதற்கு உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்க மாட்ட, உனக்கு எதுக்கடா வர்த்தகம் அப்படிங்கிறது தான் ஹவுதி பழங்குடிகள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மனிதநேயத்தை மறந்து எந்த இடத்துல வந்து பூபால கனவுகளில் புதிய விடியல் தேடிக்கொண்டிருக்கிறாயே, நீ எங்கே போகிறாய், எதற்காக நீ வாழுகிறாய் அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் மாதிரி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த கேள்விகள் வந்து அமெரிக்கா மாதிரியான இந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கு புரியுமா கேட்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அடிக்க வேண்டிய இடத்துல ஓங்கி அடிக்கும் போது வர்த்தகம் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஐயா சாமி அப்படின்னு ஓடி வரக்கூடிய காட்சிகள் சல்லிவனுடைய வருகையின் மூலியமாக இரு நாடுகளுமே புரிந்து கொள்ளக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. நார்வேவினுடைய தலைநகர் அதில் வந்து ஓஸ்லோவில் மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஒஸ்லோ ஒப்பந்தம்ங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். 1990களுடைய தொடக்கத்தில் யாசர் அராபத்தினுடைய காலகட்டத்தில் அமெரிக்காவும் தலையிட்டு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் அந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டது. மறுபடியும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு இஸ்ரேல் சொன்னதனுடைய விளைவு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தார் அவங்க நேரடியாக இஸ்ரேலோட மொசாட் படையினரோடு உட்காந்து பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் சிட்டிங்கில் ஓஸ்லோவில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் மூலிமா மீண்டும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருமா, இல்லை நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு இந்த ஓஸ்லோ அப்படிங்கிற அந்த இடம் மீண்டும் கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆச்சரியமாக மாறினா நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தான். ஏன்னா போர் நிறுத்தம் நடைபெறணும் அப்படிங்கிறதும் அது நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதும் ஹமாஸ் தான் பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறத உலக நாடுகள் ஏற்றுக்குமா அப்படிங்கிறதும் இந்த பெரும் கேள்விகள் இருக்குது. ஏன்னா போராளிகளாக எவ்வளவு நாள் இருக்கிறது, ஆட்சியாளர்களாக இருந்தால் மட்டும்தானே அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை எது தேவையில்லைங்கிறத முடிவு பண்ண முடியும். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து அடிபணிஞ்சு போகாமல் அட்டகாசமாக ஒரு மன்னனோ ஒரு ஆட்சியாளனோ ஒரு ஜனநாயகவாதியோ ஒரு போராளியோ ஒரு சீட்டு கொடுத்து உட்காரும் போது மட்டும்தான் அவனால் ஒரு முடிவெடுக்க முடியும். ஸோ சீட்டில் உட்காடுறவனே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பதார்த்தமாக தூக்கி போட்டுட்டு ஹமாஸை ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற அடையாளம் கொடுத்து உட்கார வைப்பதற்கான பெரும் முயற்சியை கத்தார் எடுக்குமா அப்படிங்கிற அந்த பெரும் கேள்விக்கான விடை கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். மூன்று பேருடைய உடல்கள், ஏன் உடல்கள்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மூணு பேருமே இன்றைக்கி தேதிக்கு உயிரோடு இல்லை. இந்த யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க. அந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கைதிகள் வந்து காசாவினுடைய தெருக்களில் ஓடி வராங்க. அதை பார்த்துட்டு வந்து இராணுவ வீரர்கள், எந்த நாட்டு இராணுவ வீரர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, அந்த இராணுவ வீரர்கள் அந்த மூன்று பேரையும் சுடுறாங்க. இவங்க சுட்ட வேகத்திலேயே ரெண்டு பேர் காயமடைஞ்சு அதே இடத்துல செத்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு கட்டடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து குரல் கொடுக்குறாரு எபிரேய மொழியில். ஐ திங்க் எபிரேய மொழியுங்க அப்படிங்கிறது ஹீப்ரூ மொழியினுடைய அடிப்படைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீப்ரூ மொழியிலேயே குரல் கொடுக்குறாங்க. உலகத்தில் 90% ஹீப்ரூ மொழி எபிரேய மொழி பேசுகிறவங்க யூதர்களாக தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த நபர் வந்து இஸ்ரேலிய பிணைக்கைதி, அவர் வந்து ஹமாஸால் பிடிக்கப்பட்ட நபரா அப்படிங்கிறது இன்னும் வெளியிடப்படலை. ஆனால் அவர் காசாவினுடைய தெருக்களில் ஒரு இஸ்ரேலியர் எதுக்கு ஓடி வரணும், அப்போ அவர் பிணை கைதியாக தான் இருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நபர் எபிரேய மொழியில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த இராணுவ வீரர் அந்த நபரை பார்த்து சுடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இராணுவ வீரர் அந்த நபரை பார்த்து சுடுறாரு. சுட்ட உடனே அந்த நபர் செத்து போயிட்டார். மொத்தம் மூணு பேர் செத்து போயிட்டான். இதை கொண்டு போய் வந்து IDF-ட்டையும் இஸ்ரேல்டையும் கொண்டு போய் அந்த இராணுவ வீரர்கள் ஒப்படைக்கிறாங்க. ஏப்பா இவங்களை ஏப்பா சுட்டா, இவங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்காரவங்களா? அப்போது அந்த இராணுவ வீரர் வந்து அந்த நபரை சுட்டாங்களே, அப்போ அந்த இராணுவ வீரர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அவங்க தான் நேட்டோ படையினர் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிட்டிருக்கு. இந்த நேட்டோ படை எப்படி வந்து காசாவினுடைய ஏரியாக்குள்ளே நுழைஞ்சு அட்டாக் நடத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போது நேட்டோ படை இங்கே உள்ளே இறங்கிருச்சா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, இதை ஏன் இவ்வளவு சந்தேகம் வருது அப்படின்னா, IDF வீரர்களுக்கு ஹீப்ரூ மொழி தெரியும். ஒரு இஸ்ரேல் நாட்டுக்காரவனுக்கு இஸ்ரேல் நாட்டுக்காரன் எதிர்த்தாப்பில் ஓடி வரான், அவன் பேசக்கூடிய மொழி தெரிஞ்சிருந்ததுன்னா இஸ்ரேல் இராணுவத்தினர் சுடுறதையே நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மூன்றாவது நபர் கத்தும் போதே, எப்பா நீ நம்மளாச்சு என்னப்பா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல பெரிய வழுக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, நேட்டோ படை அப்படிங்கிறது 28 நாடுகள் ஒன்றாக சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அப்போது பெல்ஜியத்தில் இருந்து கிளம்புன அவங்க வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது பொதுவான லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று அமெரிக்கன் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஜெர்மனுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது, ரஷ்யாவுக்கு ரஷ்ய மொழி இருக்குது. அதே மாதிரி இந்த நாட்டோ படைகளுக்குன்னு சொல்லிட்டு பொதுவான மொழிகள் கிடையாது, அவங்களுக்கான அடிப்படையே ஆயுதங்கள் தான். ஒரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து வரணுங்கிறது தான் அடிப்படை தத்துவம். அந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எப்படி அமெரிக்காவும் பிரிட்டனும் உள்ளே என்ட்ராயிருச்சோ, நேட்டோ படை வீரர்களும் உள்ளே என்ட்ராயிருக்காங்க. நேட்டோ படையினுடைய வலிமை வாய்ந்த அந்த படைக்கு தலைவர் யாருன்னா இந்த அமெரிக்கா.
இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில போர் நடக்கும்போது உங்களுக்கே தெரியும், உக்ரைன் வந்து நேட்டோ படையில சேர்றதை எதிர்த்து தான் என் வீட்டு பிள்ளை நீ எப்படிறா அங்கே போய் தப்பானவங்களோட போய் சேருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுண்டி இழுத்து விட்டதனுடைய விளைவு தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்த போர். ஏன்னா ரஷ்யா அப்படிங்கிற சோவியத் ரஷ்யால இருந்து பிரிஞ்சு போன நாடுகளுடைய ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் உக்ரைன். ஸோ சின்ன பையன் நீ தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நேட்டோ படையில சேரக்கூடாதுங்கிறதுக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சுண்டி இழுத்து விட்டதனுடைய விளைவு தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்த அந்த வார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ இந்த நேட்டோ படையை பற்றி உங்களுக்கு நல்லாவே புரியும், அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க, எந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களும் உள்ளே என்ட்ராயிடுவாங்க. அப்போது தன்னுடைய கூட்டாளியில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த படைகள் உள்ளே இறங்கியிருக்கு அப்படிங்கிற தரைவழி தாக்குதல்லையே இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஆதரவாக உள்ளே இறங்கியிருக்கு அப்படின்னு மொத காரியம் வந்து இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு ஆதரவாக ஏன் வந்து நேட்டோ படைகள் உள்ளே இறங்குறதுக்கு வந்து திட்டமிட்டு இப்படி உள்ளே இறங்கியிருக்காங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்தில் எதையும் சுட தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க போய் பொம்மை திருடக்கூடிய வேலை, இந்த மாதிரி வந்து இருக்கிற அந்த உண்டியலில் சேர்த்து வச்ச பணம் காசா மக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி வீடுகளில் இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை திருடுறது இந்த மாதிரியான வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்போ அவங்க போர் பண்ணலை. அப்போ இங்கே போர் பண்ணுறது யாருன்னா நேட்டோ படை. இந்த நேட்டோ படை வந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பிணை கைதி பேசக்கூடிய இஸ்ரேல் நாட்டுக்காரங்க பேசக்கூடிய மொழி புரியாமல் தான் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ வந்திருக்கிறது நேட்டோ படை வீரர்களா அப்படிங்கிற பெருத்த சந்தேகத்துக்கு இடையில இங்கே பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அமெரிக்கா இங்கே எதை களமிறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதை வந்து ப்ரூஃப் இல்லாமல் நம்ம சொல்லலை. இதை ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னா லார்ட் ஃப்ரான்ஸ் என்சுமைஸ் அப்படிங்கிற அந்த இடதுசாரி கட்சியினுடைய நபர், இந்த இடதுசாரி கட்சி எந்த நாட்டு கட்சினா பிரான்ஸ் நாட்டினுடைய கட்சி, அது வந்து போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன சொல்றாங்கன்னா 4000 பிரான்ஸ் வீரர்கள் இஸ்ரேலில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4000 பிரான்ஸ் இராணுவ வீரர்களும் நேட்டோ படையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே என்ட்ராயிருக்காங்கன்னு இஸ் வானொலி அதாவது நெட்ஒர்க் ஈரோப் 1 அப்படிங்கிற அந்த வானொலியில் இந்த தகவல் வெளியாகிருக்கிறதா அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கு. ஸோ பிரான்ஸ் நாட்டுக்காரங்க உள்ளே வந்துருக்காங்கன்னா பிரான்ஸ் வந்து நேட்டோவில் முக்கியமான ஒரு அந்த அடிப்படையாக 12 நாடுகள் இருக்குல்ல அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இப்போது 28-30 நாடுகள் இருக்குது. அப்போ அந்த 12 நாடுகள் ரொம்ப முக்கியமான நாடுகளாக ஐநாவினுடைய 5 நாடுகள் அந்த வீட்டு அதிகாரம் வச்சுருக்கக்கூடிய 5 நாடுகளுடைய முக்கியமான நாடுகளில் தான் இந்த பிரான்ஸும் ஒன்று. ஸோ இந்த பிரான்ஸினுடைய படை வீரர்கள் உள்ளே என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து அல்ஜசீராங்கிற செய்தி நிறுவனம் ஆதாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளதுங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எமிர் ஆஃப் குவைத் 86 வயதில் மரணம் அடைந்திருக்கிறார். ஷேக் நவாப் அல் அக்மட் அல் ஜபீர் அல் ஜபா அப்படிங்கிற நபர் வந்து இறந்து போயிருக்காரு இயற்கை எழுதினார் அப்படிங்கிற செய்தி. மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய அந்த நவாப் அவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வயது 86. 2020 அவங்க மன்னராக ஆனாங்க. குறுகிய காலம்தான், 3 ஆண்டுகளில் இறைவன் அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்காக பிரசாத் சிக்னேச்சர் இரங்கல் செய்தியும் வாசிக்கிறது. அடுத்த மன்னர் யார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது, அதற்கான பதில் வந்து மக்களுக்கு தெரியும். அந்த மன்னர் வந்து கூடிய விரைவில் வந்து நாடாளுமன்றத்தில் உரை வாசிப்பார், அதையும் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்வோம். அடுத்ததாக உசாமா ஹம்டன் அப்படிங்கிற ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் லெபனானில் இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திங்கிறது, இஸ்ரேல் வந்து ரொம்ப பெரிய அளவிலான காமெடிகள் பண்ணுது, எல்லாரையும் விழுந்து சிரிக்க வைக்கக்கூடிய நல்ல காமெடியனுக்கான விருது வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சின் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. கூடிய விரைவில் வந்து சார்லி சாப்ளின்லாம் மிஞ்சி இஸ்ரேல் நாடும் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கும் போல அந்தளவுக்கு வந்து சிறப்பான ஒரு சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹமாஸினுடைய சுரங்கத்துக்குள்ளே தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் நீரெல்லாம் விட போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களே வந்து இதெல்லாம் வந்து சும்மா நாங்கள் பேருக்காக டெஸ்டிங் பர்பஸுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஹம்டன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்ங்கிறது நீங்கள்லாம் இந்த மாதிரி யோசிப்பீங்கிறது கூடவா தெரியாமல் நாங்கள் சுரங்கத்தை வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து 6 உயரத்தில் வந்து சுரங்கங்கள் கட்டுவோம், ஸோ நாங்கள் வந்து தெளிவாக தான் பிளான் பண்ணி கட்டியிருக்கோம் சுரங்கங்கள்லாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த திட்டமும் போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹம்டன் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தின் மூலிமா இஸ்ரேல் இராணுவம் ஓரமாக உட்கார்ந்து அழுக வேண்டாம், அடுத்த முயற்சியை கைவிடாமல் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இந்த யாக்வாசின்வார்
அதுக்கப்புறம் மூமர் டைஃப் அவங்க மாதிரியான நபர்களெல்லாம் கொலை செய்வதற்காக அவங்களை காட்டி கொடுத்தால் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 400,000 டாலர் 300,000 டாலர் 200,000 டாலர்னு சொல்லிட்டு ஒரு தலைக்கு இவ்வளவு ரூபாய் துப்பு கொடுத்தா அந்த வாங்கிக்கோ துப்பு அப்படிங்கிற கதையை ரமணா படத்தில் சொல்லக்கூடிய டைலாக் தான் ஞாபகம் வருது. ஸோ வாழ்த்துக்கள் பெரிய பெரிய வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரிட்டன் மாதிரியான நபர்கள்லாம் இந்த வான்வெளியில் ட்ரோன்லாம் விட்டு பறக்க விட்டு தன்னுடைய மக்கள் அங்கே இருக்காங்களா அப்படிங்கிற சோதனைகள்லாம் இட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் காசா ஏரியாக்களில் ஒரு ட்ரோன் இல்லை, நிறையா ட்ரோன் வந்து இங்கிலாந்து சார்பாக பறக்க விட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பறந்தாலும் அந்த ட்ரோனை யாரும் அட்டாக் பண்ணுறது கூட ஆள் கிடையாது, அது வாடு சுற்றிக்கிட்டே கிடக்கு. ஆனால் வந்து பொதுமக்கள் அதை பார்த்து டாட்டா காமிக்க மட்டும்தான் இல்லை, ஏன்னா மக்களுக்கு வந்து பசிப்பட்டுன்னு இல்லை இருக்காங்க. அதனால் வந்து ஏதோ ட்ரோன் வானொலியில் பறந்துக்கிட்டு இருக்கு, அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு புறம் என்னென்னா, இவங்க அபு உபைடாவினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 10 நாளாக வந்து வரல, அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் திரையில் தோன்றி பேசிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு போராளி எதற்காக பேசுகிறாங்க, எதுக்காக பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்ரேல் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அந்த முயற்சி நடக்கலாம். தவிர அபு உபைடா அப்படிங்கிற நபர் வந்து இஸ்ரேலில் இருக்காரா, இல்லை காசாவில் இருக்காரா, இல்லை அமெரிக்காவில் இருக்காரா, இல்லை குவைத்தில் இருக்காரா, கத்தாரில் இருக்காரா, இல்லை பாகிஸ்தானில் இருக்காரா, எந்த நாட்டில் இருக்கார் அப்படிங்கிறதே இன்ன வரைக்கும் தெரியல. இது ஒரு பெரும் கேள்வி. பட் வீடியோக்களும் டெலகிராமில் அவர் அனுப்பக்கூடிய மெசேஜும் மட்டும் தொடர்ந்து வந்து அல்ஜசீரா மாதிரியான செய்தி நிறுவனங்கள் செய்திகளாக வெளியிட்ட வண்ணமாக இருக்குது. அதன் மூலியமாக தான் ஓகே இப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் அவர் எந்த நாட்டில் இருக்காருங்கிறத இன்ன வரைக்கும் ஹமாஸ் வந்து வெளிப்படையாக சொன்னதில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏபி முல்லர் மாஸ்க் அப்படிங்கிற அந்த கப்பல் நிறுவனமும் டாவிஸ் நிறுவனமும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. செங்கடலில் ஹவுதியினுடைய ராஜிக்கல் இருக்கும் வரை எங்களால் கப்பலை இயக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இயக்காட்டி போங்க, வர்த்தகம் உங்களுக்கு தான் பாதிக்கப்படுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திக்கலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா, அல் டஃப் அப்படிங்கிற அந்த அல்ஜசீராவினுடைய செய்தியாளர் ஒருத்தர் சுற்றிருக்காங்க. தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது காசா ஏரியாவில் அதிகமாகிட்டுருக்கு. உயிரை பணைய வைத்து செய்திகளை கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான செய்தியாளர்களுடைய மரணத்துக்கு அவங்களுடைய ஆன்மா இளைப்பாறுவதற்காக இறைவனை வேண்டிக்கலாம். ஆனால் தொடர்ந்து உயிரோடு இருக்கும் வரை செய்தியாளர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இந்த நேரத்தில் கத்தாரில் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் ஆர்வலர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது காசாவினுடைய புதிய இருப்பிடம் கட்டுவதற்காகவும் புதிய வீடுகள் கட்டுவதற்காகவும் காசா மக்களுடைய வாழ்க்கை மறுபடியும் புத்துயர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய தொகையை அந்த கால்பந்தாட்ட வீரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அதன் மூலியமாக வரக்கூடிய டிக்கெட் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே கத்தாரில் இருந்து டைரக்டாக காசாவுக்கு அனுப்புவதற்கான பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. மொராக்கானுடைய சேர்ந்த வீரர் வந்து பாலஸ்தீனத்தினுடைய கொடியில் சைன் போடக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. இது எல்லாமே பார்க்கும்போது உலகங்களும் அதிகமான அளவான ஆர்வம் வந்து கால்பந்தாட்ட வீரர்களுக்கு இருக்கு. அந்த ஆர்வம் இப்போ பாலஸ்தீனத்தினுடைய அந்த கொடி மீதும் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் மீதும் ஒரு இரக்கமுள்ள மனிதர்களாக விளையாட்டு வீரர்கள் மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த எபிசோட் முடிக்கலாம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.